நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 1942, மார்ச் 1896, பக்கம் 307. தலைப்பு: நமது கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதல். புறமத மண்டலத்தார் மற்றும் ஆச்சாரமான பெயரளவிலான கிறிஸ்தவ மண்டலத்தாருடையவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி பார்க்கையில், உண்மை சபையினுடைய நினைவு கூறுதல்களானது சொற்பமானதாகவும் எளிமையானதாகவும் காணப்படுகின்றன. அநேக உபவாசம் மற்றும் பண்டிகை நாட்களையும் வாரங்களையும் பெற்றிருப்பதற்கு பதிலாக நாம் மூன்று நினைவு கூறுதல்களை மாத்திரம் பெற்றிருக்கின்றோம். அவை: ஒன்று, ஞானஸ்தானம். இது ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்ட மனுஷியக சித்தத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய சித்தத்திற்குள் மறிக்க பண்ணுவதற்கும் அடக்கம் பண்ணப்படுவதற்குமான அடையாளமாகும். 2. நினைவு கூறுதல் இராபோஜனம். இது நமது கர்த்தருடைய சரீரமானது சொல்லர்த்தமாகவே பிற்கப்பட்டதையும் அவரது இரத்தம் சிந்தப்பட்டதையும் கல்வாரியில் மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவென அவரது மரணத்தையும் மற்றும் நாம் அவரோடு கூட பிழைத்திருக்கத்தக்கதாக அவரோடு கூட மறிக்கத்தக்கதாகவும் நாம் அவரோட கூட மகிமையடையத்தக்கதாக அவரோட கூட பாடுகளை சகிக்கத்தக்கவுமான நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வதையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. 3. இன்று ஞாயிறு என்று பொதுவாய் அழைக்கப்படுகின்றதான வாரத்தினுடைய முதல் நாளானது நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான நினைவு கூறுதல் ஆகும். நமது கர்த்தர் இந்த மூன்று அருமையான ஆனால் எளிமையான நினைவு கூறுதல்கள் அனைத்தையும் நிறுவினார். அவரது ஞானஸ்தானமானது யூதர்களுக்கென்று மாத்திரம் பிரசங்கிக்கப்பட்டதான மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானமாகிய யோவானின் ஞானஸ்தானத்திலிருந்து வேறுபட்டதாயிருக்கிறது. ஏனெனில் நமது கர்த்தர் மனந்திரும்புவதற்கு எந்த பாவங்களையும் பெற்றிருக்கவில்லை. அவரது ஞானஸ்தானமானது புதிய ஒழுங்கின்படியான முதல் ஞானஸ்தானமாய் காணப்படுகின்றது மற்றும் இது ஏற்கனவே பிதாவினால் அங்கீகரிக்கப்படும் நிலையாகிய நீதிமானாக்கப்பட்ட மனுஷீக சித்தத்தினுடைய மரணத்தையும் தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையான ஒப்பு கொடுத்தலையும் முழுமையான கீழ்ப்படிதலையும் முழுமையான அர்ப்பணிப்பையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கிறது. ஞானஸ்நானமும் அதன் அர்த்தமும் எனும் ரீப்ரிண்ட் 15:39 பார்க்கவும். இது யோவானுடைய ஞானஸ்நானத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டது. அப்போஸ்தலர் 19:3-5 நினைவு கூறுதல் இராபோஜனத்தையும் ஞானஸ்நானத்தையும் எந்த விதத்தில் நமது கர்த்தர் நிறுவினாரோ அதை போலவே வாரத்தினுடைய முதல் நாளில் காரியத்தையும் நமது கர்த்தர் நிறுவினார். அதாவது கட்டளையின் மூலமாய் அல்ல, மாறாக மாதிரியின் மூலம் நிறுவினார். அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் உடனே வாரத்தினுடைய முதல் நாளில் சீஷர்களை சந்தித்தார். கல்லறை அருகே மரியாளையும் சீமோன் பேதுருவையும் எம்மாவூருக்கு போன இருவரையும் மேல் வீட்டறையில் 10 சீஷர்களையும் சந்தித்தார். யோவான் 20:1-19 லூக்கா 24:13-31 மற்றும் 34:36. பின்னர் ஒரு வாரம் காத்திருந்து மீண்டுமாக 8 அவர்களுக்கு தோன்றினார். இந்த 8 என்பது அநேகமாக 7 பின்தொடர்ந்து வரும் நாளாகும். அதாவது வாரத்தினுடைய முதல் நாளாகும். யோவான் 20:26. இப்படியான நிகழ்விற்கான எதிர்பார்ப்புகளை சீஷர்கள் கொண்டிருந்திருக்கின்றனர் மற்றும் ஒன்று கூடி இருக்கின்றனர் மற்றும் அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக தங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்பட்டதையும் அதுவும் அப்பம் பிட்குதல் தொடர்புடையதாய் இருந்தது என்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்தவர்களாக பின்னர் முதல் நாள் தோறும் அவர்கள் கூடிக்கொண்டது மாத்திரமல்லாமல் அப்பம் பிட்குதல் என்று அழைக்கப்படுகின்றதான எளிமையான உணவை ஒன்று கூடி புசிக்கவும் செய்தனர். இந்த அப்பம் பிட்குதலை நம்முடைய நாட்களில் சிலர் கடைசி இராபோஜனத்தினுடைய நினைவு கூறுதலின் ஆசரிப்பு என்று தவறாய் புரிந்து கொண்டுள்ளனர். இரண்டுமே முற்றிலும் வேறானவைகளாகும். ஒன்று மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும் மற்றொன்று சந்தோஷத்தோடு உயிர்த்தெழுதலை கொண்டாடுதலும் ஆகும். வாரத்தினுடைய முதல் நாளானது நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான மற்றும் வெளிப்படுத்தலுக்கான ஐக்கியத்திற்கான நினைவு கூறும் நாளாக மாத்திரம் மதிக்கப்படாமல்
மீண்டுமாக பெந்தகோஸ்தே நாளின் தெய்வீக தயவானது அதே நாளில் பாராட்டப்பட்டபடியால் அந்நாள் பரிசுத்தாவி பொழியப்பட்டதற்கும் நினைவு கூறுதலானது. அப்போஸ்தலர் 2:1, 20:7, 1 Cor 16:2, யூதருடைய பஸ்கா ராபோஜனத்தின் இடத்தில் இடம்பெறத்தக்கதாக நமது கர்த்தர் நினைவு கூறுதல் ராபோஜனத்தை நிறுவினார். இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் எகிப்தின் மீது வந்த கடைசி வாதையினின்று விடுவிக்கப்பட்டதற்கும் மற்றும் பின்னர் முழு இஸ்ரேல் ஜாதியும் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்டதற்கும் நினைவு கூறுதலாக ஒவ்வொரு யூதருடைய வருடந்தோறும் 14 பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுதலானது செய்யப்பட வேண்டும். நமது கர்த்தர் தாமே ஆட்டுக்குட்டியினுடைய நிஜமானவர். அவரது சபை தப்புவிக்கப்பட்ட இஸ்ரேலின் முதற்பேரானவர்களுக்கு நிஜமானவர்கள் ஆவார்கள். மேலும் தேவனை அன்பு கூறுகிறவர்கள் அனைவரும் சாத்தான் கீழுள்ள பாவம் மற்றும் மரணம் எனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட போகின்றதான வரவிருக்கும் திரும்ப கொடுத்தலானது இஸ்ரேல் ஜாதியாருடைய விடுதலைக்கான நிஜமாகும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுமான பலியை செலுத்தின தேவ ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றதான புளிப்பில்லா அப்பம் மற்றும் திராட்சரசம் உள்ள நினைவு கூறுதல் ராபோஜனமானது முதற்பேரான சபையானவரின் நினைவில் அவள் வாங்கப்படுவதற்கென கொடுக்கப்பட்ட விலையினை எப்போதும் ஞாபகம் வைப்பதற்கும் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளுவதற்கு தன்னை அவள் ஒப்பு கொடுப்பதற்கு உறுதியளிப்பதற்கும் நோக்கம் கொண்டுள்ளதாய் காணப்படுகின்றது. 1 Cor 16:16, 11:26. ஆகையால் இது நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அதே இரவில் எபிரேய நாளானது மாலை 6 முதற்கொண்டு அடுத்த நாள் மாலை 6 வரை என்று கணக்கிடப்படுவதால் அவர் சிலுவையில் அறையப்பட்டதான அதே நாளில் நிறுவப்பட்டது. நீசான் மாதம் 15 துவங்குகின்றதும் ஒரு வாரம் நீடிக்கின்றதுமான பஸ்கா பண்டிகையினை கொண்டாடுவது நமது கர்த்தருடைய நோக்கமாகிராமல் மாறாக நீசான் மாதம் 14 தம்முடைய மரணத்திற்கான நினைவு கூறுதல் ஒன்றை நமக்கு கொடுப்பதே அவரது நோக்கமாயிருந்தது. நினைவு கூறுதல் அது ஆதி திருச்சபையாருக்கு களி கூறுதலுடைய பண்டிகையாக இருப்பதற்கு பதிலாக துக்கமும் திகைப்பும் உள்ள தருணமாக காணப்பட்டது. இயேசுதாமே ஆழ் துயரம் கொண்டிருந்தார். மத்தேயு 26:38 திருவிவிலியம். இந்த நினைவு கூறுதலானது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கான நிஜத்தினை நினைவு கூறும் ஆசரிப்பு என்று காண்கையில் இது இதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கப்படுவதே ஏற்றதாயிருக்கும் என்று நம்மால் காண முடிகின்றது. இது மாதந்தோறும் காலாண்டுதோறும் வாரந்தோறும் அல்லது நாள்தோறும் ஆசரிக்கப்படாமல் வருடந்தோறும் ஆசரிக்கப்பட வேண்டும் என்றும் அதுவும் வருடத்தினுடைய எந்த ஒரு காலப்பகுதியில் நமது கர்த்தர் மரித்தாரோ மற்றும் எப்போது அவர் நினைவு கூறுதலை நிறுவினாரோ அதே காலப்பகுதியில் ஆசரிப்பது ஏற்றது என்றும் நம்மால் காண முடிகின்றது. இதுவே ஆதி திருச்சபையாருடைய வழக்கமாய் இருந்தது. இவர்கள் இதற்கான தேதியை யூத கால கணக்கீட்டு முறைமையின்படி கவனித்தவர்களாய் இருந்தார்கள். இதிலிருந்து முதலாவதாக திசை மாறியது ரோம கண்காணியினுடைய தலைமையின் கீழ் உள்ள சபைகள் ஆகும். மற்றும் நீசான் மாதம் 14 வாரத்தின் ஏதோ ஒரு நாளாக இருக்க இவர்கள் இதற்கு பதிலாக அதற்கு அருகாமையில் உள்ள வெள்ளியை இதற்கு என்று ஏற்படுத்தி நியமித்து ஆசரித்தனர். இதுவே புனித வெள்ளிக்கான ஆரம்பமாகும். மற்றும் இதனை தொடர்ந்து வரும் 3 பஸ்கா ஞாயிறு என்று அழைக்கப்பட்டது. மற்றும் பிற்பாடு இது ஈஸ்டர் ஞாயிறு என்று அழைக்கப்பட்டது. பின்னர் கிபி 325 நைஸ் மாநாட்டின் கட்டளையினாலும் மற்றும் பிற்காலத்தில் 8 போப் கிரிகோரி அவர்களால் ஆண்டு குறிப்பேட்டில் பண்ணப்பட்ட திருத்தத்தினாலும் கத்தோலிக்க திருச்சபைகள் என்று அழைக்கப்படுகின்றதானது ஒப்பந்தத்திற்குள் வந்து புனித வெள்ளிக்கும் ஈஸ்டர் ஞாயிறுக்குமான தேதிகளை வருடந்தோறும் நிர்ணயிக்கிறவர்களானார்கள். பூர்வ பாதைகளை கடந்த 20 நாடி தேடிக்கொண்டிருக்கின்ற நாம் நினைவு கூறுதல் ராபோஜனத்தை நமது கர்த்தரினாலும் அப்போஸ்தலர்களினாலும் அங்கீகரிக்கப்பட்டதான எபிரேய கால கணக்கிடுதலின்படி
கணக்கிடப்படும். அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரித்து வந்துள்ளோம். எரேமியா 6:16 எபிரேய கால கணக்கிடுதல் முறைமையானது எளிமையான மற்றும் சுலபமான ஒன்றாகும். அவர்கள் தங்கள் வருடத்தினுடைய துவக்கத்தினை தங்கள் முதலாம் மாதமாகிய நீசாம் மாதத்தின் துவக்கத்தினை இளவேநீர் சமையிரவு பகல் நாளில் அமாவாசையன்று பெற்றிருக்கின்றனர் மற்றும் 14 இரவு 6 அவர்களது பஸ்கா பண்டிகையினுடைய முதல் நாளாகிய 15 துவங்குகின்றது. யாத்திராகமம் 12:2 இந்த வருடம் சம இரவு பகல் நாளின் அமாவாசையானது அல்லது நீசான் மாதமானது மார்ச் 15 ஆரம்பமாகின்றது. ஆகையால் இதன் 15 அல்லது எபிரேயர்களுடைய பஸ்கா வாரத்தினுடைய துவக்கமானது 29 இருக்கின்றது. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய நமது கர்த்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளுமாகிய நீசான் 14 மார்ச் 28 கணக்கிடப்பட்டு எபிரேய கணக்கிடுதலின்படி 27 சூரிய அஸ்தமனத்துடன் ஆரம்பமாகின்றதாய் இருக்கின்றது. நமது கர்த்தர் நினைவு கூறுதலை முந்தின மாலையில் நிறுவியதால் நாமும் அவ்வாறே ஆசரிக்கின்றோம். இந்த வழக்கத்தின் பிரகாரமாக அலிகேனியில் உள்ள சபையார் மார்ச் 27 மாலை 8 மனுக்குளம் அறிந்துள்ள மாபெரும் நிகழ்வினை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதற்கென ஒன்று கூடி கொள்ளுவார்கள். நம்முடைய ஆராதனையை பொறுத்தமட்டில் அது மிக எளிமையானதாக காணப்படும் மற்றும் அதில் துதி சாற்றுதல், ஜபம், ஆசரிக்கப்படும் அடையாளங்களின் மற்றும் நிஜங்களின் அர்த்தங்களை மீண்டுமாக சிந்தித்து பார்த்தல் மற்றும் பஸ்கா அப்பமும் புளிப்பில்லாத அப்பம் திராட்சப்பழ ரசமும் ஆகிய ஃப்ரூட் ஆஃப் தி வைன் அடையாளங்களில் பங்கெடுத்தல் நடைபெறும். திராட்சப்பழரசத்தின் விஷயத்தில் நாம் திராட்சப்பழரசத்திற்கு பதிலாக புளிப்பேற்றப்படாத திராட்சப்பழசாற்றை அல்லது உலர் திராட்சரசத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். ஏனெனில் முந்தைய காலங்களில் மதுப்பழக்கம் உள்ளவர்களுக்கு நாம் இது சோதனையாய் அமையாதபடிக்கு தவிர்த்து விட வேண்டும். வைன் திராட்சரசம்தான் திராட்சப்பழரசமாக இருக்குமே ஒழிய வேறு எதுவும் அல்ல என்று கருதுகிறவர்களுக்கு 1 அளவு திராட்சரசம் வைன் சேர்த்து கொள்ளலாம். புளிப்பற்ற அப்பமானது எபிரேய குடும்பங்களிலிருந்து எளிதாய் பெற்றுக்கொள்ளப்படலாம். இப்படி பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனில் புளிப்பற்ற அப்பமாகிய சோடா ரொட்டி அல்லது மாவு மற்றும் தண்ணீர் கொண்டு செய்த சாதாரணமான ரொட்டியை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஒரு தருணத்தினுடைய விசேஷ அம்சமானது தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான அடையாளங்களினுடைய அர்த்தத்தினை உணர்ந்து புரிந்து கொள்ளுதலின் மூலமாக கர்த்தரோடு கூட உள்ள இருதய ஐக்கியமாகும். அந்த அடையாளங்களானது நமது மீட்பருடைய பலியை அடையாளப்படுத்துகின்றது என்று மாத்திரமல்லாமல் அவரது சரீரத்தின் சபையின் அங்கத்தினர்கள் என நீதியின் நிமித்தமான பாடுகளில் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்பதற்கான நம்முடைய சாக்கியத்தையும் அதாவது அதில் உள்ள நம்முடைய தனிப்பட்ட பங்கெடுப்பையும் அடையாளப்படுத்துகின்றது என்றும் உணர்ந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? 1 Cor 10:16-17 பொருத்தமான ஸ்தோத்திர பாட்டுடன் முடிவு செய்து சம்பாஷணைகளை தவிர்ப்பதற்கும் இவ்விதமாய் நினைவு கூறப்பட்டதான மாபெரும் நிகழ்வு தொடர்புடைய எண்ணங்களினால் ஐக்கியத்தினை தொடர்ந்து நீடிப்பதற்கும் நமது கர்த்தரை கெச்சமனேக்கும் அடுத்த நாளில் கல்வாரிக்கும் சிந்தனையில் தொடர்வதற்கும் நாம் நாடுகின்றோம். மற்றும் இதற்கிடையில் அவருக்கு நம்முடைய அன்பை காட்டுவதற்கு எவ்வளவு கொஞ்சமே நம்மால் முடிகின்றது என்று யோசித்து பார்த்து அவரது ஊழியத்தில் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு சிறு செல்வாக்குகளையும் பயன்படுத்திடும் விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருப்பதற்கு மிகவும் வைராக்கியமாய் காணப்படுவோம் என்று உறுதியெடுக்க நாடுகின்றோம். விலையேறப்பெற்ற இரத்தத்தில் விசுவாசமுள்ள நண்பர்கள் எவரும் எங்களோடு கூடிடுவதற்கு உள்ளன்போடு வரவேற்கப்படுவார்கள். எனினும் சகோதர சகோதரிகள் அதிக எண்ணிக்கையிலுள்ள கூட்டத்தாருடன் ஒன்று கூடும் சாக்கியங்களை அனுபவிக்கத்தக்கதாக தங்கள் சொந்த ஊர்களில் உள்ள சிறிய எண்ணிக்கையிலான கூட்டத்தாரை முடிந்த மட்டும் விட்டு செல்ல வேண்டாம் என்று நாம் அறிவுரை கூறுகின்றோம். 2 or 3 பேர் கர்த்தருடைய நாமத்தில் கூடிக்கொள்ளும் போது அவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார்.
கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் உள்ள சகல அங்கத்தினனுடைய நலனுக்காக ஒவ்வொருவனும் தன் சொந்த விருப்பங்களை தியாகம் செய்திடுவதற்கு முழுக்க விருப்பமுள்ளவனாக இருப்பானாக. மேலே குறிப்பிட்டுள்ள வசனத்தின்படி மற்றவர்களுக்காக பிற்கப்படும் போது பலன்கள் எப்போதும் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தருடைய அன்புக்குரிய மந்தையிலுள்ள அனைவரும் அழிகேணியில் உள்ள எங்களையும் மறந்து போகாமல் உங்கள் ஜபங்களில் நினைத்து கொள்ளுங்கள் என்று நாங்களும் உங்கள் அனைவரையும் நினைத்து கொள்ளுவோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். பிசாசின் தந்திரங்களுக்கு எதிராக ஒவ்வொருவனும் ஜாக்கிரதையாய் இருப்பானாக. நமது கர்த்தருடைய பாடுகளுக்கான ஆண்டு நிறைவு நாளினை மாத்திரமல்லாமல் யூதாசினுடைய துரோகத்திற்கும் போலி முத்தத்திற்கும் நானோ என்ற கேள்விக்குமான ஆண்டு நிறைவு நாளினையும் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தரோடும் அவருடையவர்களாய் உண்மையில் காணப்படுபவர்களோடும் ஐக்கியம் கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொருவனும் தனது இருதயமானது கர்த்தரிடத்திலும் அவரது சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களிடத்திலும் அன்பும் ஈடுபாடும் உள்ள மனப்பான்மையில் காணப்படுகின்றதா என்று ஆராய்ந்து பார்ப்பானாக. வேறே மனப்பான்மை காணப்படுமாயின் சாத்தான் உட்புகும் அபாயம் காணப்படுகின்றது. லூக்கா 22:3. அப்படியான அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். மத்தேயு 12:45. லூக்கா 11:26. நசரேயனாகிய இயேசு அதிகாலை விடிவெள்ளியின் மங்கிய காலை பொழுதில் தற்காக்க முயற்சிக்காமல் கைவிடப்பட்ட கைதி ஒருவர் நின்றார். மூர்க்கத்தனமாய் அவருடைய மரணத்திற்காக ரோமானிய நீதிபதியிடம் கைதியை மூர்க்கத்தனமாய் குற்றம் சாட்டி கொண்டிருந்தவர்கள் கோரிக்கை வைத்து கூக்குரலிட்டனர். அவர் கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டவரும் குற்றம் சாட்டப்பட்டவருமாயிருந்தார். ராஜாதி ராஜாவாகிய அவருடைய சர்வ வல்லமை மறுக்கப்பட்டது. தேவகுமாரன் புறக்கணிக்கப்பட்டார் மற்றும் காட்டி கொடுக்கப்பட்டார். அவர் உண்டாக்கின உலகில் ஒதுக்கப்பட்டார். அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் கோரிக்கையை அத்துணிச்சலற்ற நீதிபதி எதிர்த்திடுவதற்கு வல்லமையற்று இருந்தாரே. ஆதாரமற்ற அவர்களது குற்றச்சாட்டுகளை அவர் ஏற்க மறுத்த போதிலும் இறுதியில் சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர்களது கைதியை அவர்களிடம் ஒப்புக் கொடுத்தார். அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களே, அவர் நேசித்து ஆசீர்வதித்த அந்த ஜனங்களே, மார்போடு அவர் அணைத்திருந்த அவர்களது பிள்ளைகளே, அவர் அமைதியாய் நிற்கையில் மிக கடுமையாக கூச்சலிட்டனரே. எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இவரது இரத்தப்பழி இருக்கட்டும் என்றார்களே. ஓ பரிசுத்த இரட்சகரே, உம் கிருபையானது அந்த சாபத்தினுடைய கொடூரத்தினை மாற்றி போட்டிடுமே. அவர்களது பிள்ளைகளின் மீது உம்முடைய பாவ நிவாரண பலி மீட்கும் அன்பின் மூலமாக தெளிக்கப்படும் இரத்தம் ஆகட்டுமே. ரீப்ரிண்ட் நம்பர் 843. ஆமேன்.